ஐபிஎல் ஆறாவது சீசன் கிரிக்கெட் போட்டியில் 33 ரன்கள் வித்தியாசத்தில் டெல்லி அணியை வீழ்த்தி சென்னை அணி மீண்டும் பட்டியலில் முதலிடத்தை பிடித்தது. சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெற்ற இந்த ஆட்டத்தில் டாஸ் வென்ற சென்னை அணி பேட்டிங்கை தேர்வு செய்தது. முதலில் களமிறங்கிய ஹைசி 26 பந்துகளில் 26 ரன்களையும் விஜய் 23 பந்துகளில் 31 ரன்களையும் குவித்து ஆட்டமிழந்தனர். அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்துவார் என கருதிய ரெய்னா 7 ரன்களை ஆட்டமிழந்து ரசிகர்களை ஏமாற்றினார். அடுத்து களமிறங்கிய நம்பிக்கை நட்சத்திரமான மகேந்திர சிங் டோனி 35 பந்துகளில் 58 ரன்களை குவித்து அணிக்கு பலம் சேர்த்தார். இறுதியில் 4 விக்கெட்டுகள் இழப்பிற்கு சென்னை அணி 168 ரன்களை எடுத்தது. 25 गेंदों में 48 रन और ये पॉइंट के तरफ उनके टीममेट माइकल हसी भी बहुत बढ़िया प्रदर्शन कर रहे हैं, लेकिन यहां पे देखिए ड्वेन ब्रावो का जलवा, बेहतरीन स्ट्रोक, विड्थ, दिशा और लंबाई उचित आखिरी ओवर्स के लिए. इस बार कलात्मकता महेंद्र सिंह धोनी की, रंग लाएगी क्री गेंद पारी की, सीधा स्ट्रोक जरूर ड्वेन ब्रावो का, फील्डर वहां पे तैनात. 169 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களம் இறங்கிய டெல்லி அணி வீரர்கள் மந்தமான ஆட்டத்தை வெளிப்படுத்தி ஒருவர் பின் ஒருவராக ஆட்டமிழந்தனர். 20 ஓவர்களில் 9 விக்கெட்டுகளை இழந்து 135 ரன்களை எடுத்து தோல்வி கண்டனர். இந்த வெற்றியை தொடர்ந்து மீண்டும் முதலிடத்தை சென்னை அணி பிடித்துள்ளது குறிப்பிடத்தக்கது.